ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார். பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், டீ போட்டுட்ருக்கேன். இது வந்து டே இன் மை லைஃப் வ்ளாக் தாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீ வந்து போதும்ன்றதுனால டீ இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி ரெசிபி ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெளியே போவோம், அதுவும் வந்து இந்த வ்ளாகில் வந்து இருக்கும். இப்போ டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்வீட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து வச்சிட்டேன் டீ போடுறதுக்கு முன்னாடியே. நெஸ்க்விக்கில் வந்து நம்மளுக்கு கெலாக்ஸில் வந்து சாக்கோ ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெஸ்க்விக்கில் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இப்போ கிடைக்குதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம அதை கொடுக்கலாம். அதுதான் வந்து இன்றைக்கி அவளுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் கொஞ்சம் வச்சிட போகிறேன். இப்போது லஞ்ச் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறது. ரசம், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல், கூடவே கொஞ்சம் ஆம்லெட், இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பண்ண போகிறது. இப்போ ரைஸ் வச்சாச்சு, நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். வெளியே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு. லிட்டிக்கு வந்து தோசை பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து லிட்டியும் ஸ்வீட்டியும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட ஒருத்தி ரைம்ஸ் பார்த்துட்ருக்கா, இன்னொருத்தி வந்து விளையாடிட்டுருக்கா. அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா நான் ரசமும் வச்சுட்டேன், அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு வேலையில் பிஸியாக இருக்காங்க. இந்த கேப்லேயே போய் நான் லஞ்ச் ரெடி பண்ணாதான், இல்லாட்டி வந்து விட மாட்டாங்க. இப்போது நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணலாம். நான் ரசம் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதுலேயே கடுகும் உளுந்து போட்டுட்டு. அதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்டேன், அதுலேயே வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இது ரொம்ப ஒரு சோம்பேறியான நேரத்தில் வந்து செய்கிற பொரியல், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் ரைஸ்க்கு, சாம்பார் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்ச பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுலேயே வந்து உப்பும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சைடில் வந்து ஆம்லெட் பண்ணுறதுக்காக நான் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோகனட் ஆயில் தான் வந்து சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 4 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதங்கியிருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஆம்லெட் போட வேண்டியது தான். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணி வந்து சாப்பிடலாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் கேரட், பீன்ஸ், கேபேஜ், எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஆம்லெட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். இப்போது ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, இப்போது ரெடி ஆயிரும் அதுவும். அடுத்த ஒரு பீஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் எப்போவுமே ஆம்லெட் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணிடுவேன் நான். இப்போ பீன்ஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டில் இருந்த கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு நம்ம சாப்பிட தான் போகணும். இனி என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் கூடவே ரசம்க்கு வந்து அப்பளம் நல்லாயிருக்கும். ஸோ அப்பளமும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எப்பவும் ஆயிலில் பொரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனில் வச்சு எடுத்துடுறது. ஒரு 55 seconds வந்து வச்சோன்னா இது சூப்பராக இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். ரசம், அதுக்கப்புறம் ஆம்லெட், பீன்ஸ் பொரியல், அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் இதுதான். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டி வந்து கொஞ்சம் அவளோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா குட்டி தூக்கமும் போட்டு எழுந்திரிச்சிட்டு லிட்டியும் ஸ்வீட்டியும் ஈவினிங் வந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும் அந்த பார்க், அல்பிடா பார்க்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்கியெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலருந்து பார்க்குக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes நம்ம போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்தாச்சு. இங்கேயும் வந்து நம்மளை டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸ்வீட்டி வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டான் விளையாடுறதுக்காக. லிட்டிக்கு வந்து பயங்கர ஹாப்பி வெளியே வந்ததும். அவளுக்கு வந்து யாரும் அவளை பிடிக்கக்கூடாது, தனியாக வந்து அவள் பாட்டு நடக்கணும். இந்த பார்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே வந்து இன்னொருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க உள்ளே. அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப அழகான பார்க், ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து நான் ரொம்ப தூரம் நம்ம நடந்துகிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து ரொம்ப உள்ளெல்லாம் போகலை, லிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்தளவுக்கு அவள் ரொம்ப வால் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வெளியே வந்தால் வந்து அவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவளை ஃப்ரீயாக விட்டுறணும்னு அவள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள். ஆனால் வந்து கீழே விழுந்துட போகிறான்ற பயத்தில் வந்து நாங்கள் வந்து பின்னாடியே ஓடிட்டே இருப்போம். இதே மாதிரி பார்த்திங்களா இவர் வந்து ஓடுறாரு பின்னாடி. இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் மாறி மாறி ஓடி ரொம்ப டயர்டாயிட்டோம். அதனால் வந்து ரொம்ப உள்ளே எங்களால் நடக்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் மட்டும் இவங்க ரெண்டு பேரையும் நடக்க விட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் வந்துருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகாமல் பார்த்திங்கன்னா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பல்லடிக்கு தான் போக போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பல்லடி சூப்பர் மார்க்கெட்டோட வீடியோ வந்து போட்டிருக்கேன். அங்கே வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வேணும் அப்படின்னா கூட அங்கே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையுமே இங்கே க்ளீன் பண்ணி தருவாங்க. பட் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி நான் வந்து ஒரு சில நேரம் வந்து க்ளீன் பண்ண முடியாது, இல்லாட்டி வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பல்லடிக்கு தான் இப்போ போகிறோம். இங்கேருந்து கிளம்பி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து இங்கே கத்தாரில் வந்து மீன் எல்லாம் வந்து நல்லாவே கிடைக்கும், அண்ட் சீப்பாகவும் இருக்கும். இந்த சஃபாரி மால், அதுக்கப்புறம் வந்து லுலு, அதுக்கப்புறம் அன்சார் கேலரி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் வந்து போடுவாங்க ஃபிஷ்க்கு வந்து இந்த வின்டர் சீசனில். ஆனால் வந்து இங்கே பலடியில் வந்து நம்மளுக்கு மீனுக்கெலாம் வந்து ஆஃபர் இருக்காது, ஆனால் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும். எப்போவுமே வந்து எல்லா மீனுமே இங்கே வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளியும் இல்லை, ஸோ தக்காளி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. தக்காளி எல்லாம் கொஞ்சம் தேவையான வெஜிடபிள்ஸ். இங்கே வந்து லிட்டிக்கு வந்து நட்ஸ் பவுடர் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் நட்ஸ் பவுடர் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் அங்கே நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்லாம் நல்லா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ரான் வாங்கலை, ஏற்கனவே வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு மீன் மட்டும் வாங்கினோம். மீனும் அதுக்கப்புறம் ஸ்குவிட் ஃபிஷ்ஷும் வாங்கினோம். நான் ஏற்கனவே வந்து அந்த ஸ்குவிட்டோட ரெசிபி வந்து போட்டுட்டேன், அந்த கனவா மீன் அதோடய ரெசிபி வந்து போட்டுட்டேன். எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷுமே இங்கே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி மசாலா போட்டும் வச்சுருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணதில்லை. இன்னொரு நாள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான். பார்த்துட்டு உங்களுக்கு
நல்லாயிருக்கா இல்லையான்னு. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வாங்கலை. அவ்வளோதான் அங்கே மீன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா மீன் வாங்கினோம்னா இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து பே பண்ண சொல்லுவாங்க. 1 ரியால் ஏதோ பே பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 ரியாலோ 2 ரியால் தெரியல, 2 ரியாலுக்குள்ளே தான் இருக்கும் கண்டிப்பாக. அது பே பண்ணிவிட்டு பண்ணிட்டோன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் வீட்டில் வந்து நம்மளும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், டேக்